சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது ஒரு ஜென்ரலான ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு விதமான ஒரு முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஆக்சுவலாக நம்ம வந்து பிப்ரவரியை வந்து முடிக்க போகிறோம். அடுத்து வந்து மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் திருவிழா, அதாவது என்ன திருவிழானா அரசியல் திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நடக்க போகுது. இப்போயே நடந்துகிட்டு தான் இருக்குது, எல்லா பக்கம் ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பயங்கரமானதாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற போது இது ஒரு அரசியல் திருவிழா தான், ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எல்லா கட்சிகளுமே சரி, பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி மட்டும்தான் இப்போ என்ன பண்ண முடியும், அரசியலில் ஜெயிக்க முடியும், ஸோ முதல்வர் ஆக முடியும், அப்புறம் அஞ்சு வருஷம் ஆட்சி ஆள முடியும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட், அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அரசியல் ரைட், ஓகே. இப்போ நம்ம சைடு என்னென்னா நம்ம கரெக்டாக ஓட்டு போடணும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஓட்டு போடாமல் வாழவே கூடாது, ஓட்டு கரெக்டான உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டுறீங்க. ரைட், முடிஞ்சு. இப்போ நம்ம எப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏன்னா டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு இப்படி இந்த என்னமோ எங்கள் அம்மா திட்டுவாங்க பயங்கரமாக, ஏன்னா ஏதோ ஒரு இது பிடிச்ச மணிக்கு பிரம்ம பிடிச்ச மணிக்கு இப்படி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. இல்லைம்மா ஏதோ ஒரு மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா போய் முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்ணுறா அப்படின்வாங்க. டப்புன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், இப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் முகத்தில் சத்து சத்துன்னு அடுறான்வாங்க. சரி, சத்து சத்துன்னு அடிச்சுட்டு அவ்வளோதான், எதுவும் குழப்பமே இல்லை, தோன்றை செஞ்சுட்டு போயிட்டாரு என்னத்தை பெரிய அப்படின்னுவாங்க. அந்த மூஞ்சில் சச்சத்துன்னு அடித்த பின்னாடி ஆமாம் என்னத்தை பெரிய யோசனை பண்ணிகிட்டே இருக்கு, ஆமாம் ஒரு விஷயம் யோசிச்சேன் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் அப்படிங்கிற ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. எங்கள் வீட்டில் அழகாக சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எல்லோரும் குடும்பமே அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நீங்கள் பிப்ரவரி முடிய போகுது, மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம்தான், ரேடியோ படிக்கும் அது படிக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க. கமிட்மெண்ட்டை நல்லா வந்து தேவையில்லாத கமிட்மெண்ட்டை குறைச்சி கொஞ்சம் கமிட்மெண்ட்டை கூட்டிக்காங்க. கமிட்மெண்ட்டை கூட்டி ஒரு டார்கெட் வச்சு கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, மேலே கண்டிப்பாக கால் ஃபார் வந்துடும். இப்போ சில பேர் வந்து குரூப் 4 தான் சார் என்னோட எய்ம்னு நினைக்கிறவங்க கூட குரூப் 2 ப்ரிலிம்ஸில் நீங்கள் செலக்டே ஆகணும், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்காங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு பொண்ணு என்கிட்ட பேச்சு, அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, சார் எனக்கு மெயின்ஸ்லாம் நான் எழுத விரும்பலை. எப்படி, நான் மெயின்ஸ்லாம் எழுத விரும்பலை, எனக்கு டிரான்ஸ்லேஷனும் வராது, எனக்கு அந்த குரூப் 2 இல்லாது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரைட்டா, எனக்கு இந்த குரூப் 2 எனக்கு பிடிக்கலை. அது பொண்ணு பாருங்க, பிடிக்கல, நான் குரூப் 4 பாஸ் ஆனேன், நீ என்னமா படிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன், அப்புறமா குரூப் 4 குரூப் 2 நல்லா எழுதலாம்லாமா வைக்கலாம்லாமான்னு, சார் நான் எழுதலாம் சார் வைக்க, எழுதுவேன் சார், இருந்தாலும் எனக்கு குரூப் 4 மேலே தான் ஒரு கண்ணா இருக்கு. இல்லைப்பா நீ குரூப் 2 மெயினாக நினச்சிக்க, எப்படியா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணு, மெயின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா எழுதிடலாம், ஒன்றும் பயப்படாதப்பா அப்படின்னு. சரி சார், குரூப் 2 ப்ரிலிம்ஸா ரைட்டுன்னு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணு, நீ கிளியர் பண்ணிட்டேனாலே குரூப் 4 பாஸ் ஆன மணிக்கு தான், குரூப் 2 பாஸ் ஆன மணிக்கு தான், 2-in-1 அதை விட்டுட்டு இந்த குரூப் 2 அசால்ட்டாக விட்டுட்டு குரூப் 4 தான் மெயின் நினச்சிட்டு இருந்தேன்னா உனக்கு குரூப் 4 ஒரு ட்ரையலாக போயிடும். ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சுன்னு நினைக்கா, அதனால் குரூப் 2 ஒரு மெயினாக நினைங்க, இந்த நிலையத்துறையே ஒரு குரூப் 4 மாதிரி நினச்சிக்காங்க. ஸ்டாட் எக்ஸாமில் ஜிகே வரும், அது ஒரு குரூப் 4 மாதிரி நினைங்க, குரூப் 3 நடக்கும் அது ஒரு குரூப் 4 மாதிரி நினைங்க, முன்னாடியே ட்ரையல் நல்ல தெளிவாக பார்த்துடணும், குரூப் 2 குரூப் 4 மாதிரி நினச்சி படிக்கணும், எப்படியாவது செலக்ட் ஆகணும்ப்பா, அப்புறம் குரூப் 4 என்ன பண்ணிக்கலாம், அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா அப்படின்னா. சார் டிஎன்பிசிலாம் பெரிய கடலுங்கிறாங்க, கடலா என்ன கடல்னா, இப்படி எவ்வளோ பெரிய கடல் டிஎன்பிசினா, என்ன அப்படி உலகமாக கடலா, என்ன பெருங்கடலா, அப்படிலாம் கிடையாது. டிஎன்பிசிங்கிற ஒரு குளம் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட சிலபஸ், அதுக்குன்னு ஒரு போர்டு, அதில் ஒரு 200 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, ஒரு ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் அடித்து அந்த கொஸ்டின் பேப்பர் வருது, அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னடான்னு பார்த்தா 6-12 வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத அப்படியே கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க, கணக்கு நம்பர் மாறாமல் வருது, கரண்டை பேச பொறுத்தளவுக்கு அங்கிட்டுங்கிட்டு சுற்றி விடுறாங்க, அவ்வளோதான் அப்படியே வருது. அதில் ஒரு 170-180 அடித்தா வேலை, வேலைக்கு போன பின்னாடி என்ன பண்ணுறாங்க, சார் என்ன சார் இதை விட ப்ரொமோஷன் போயிடலாம் போல், கஷ்டமாக தான் இருக்குது, ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஏவும் கஷ்டமாக தான் இருக்குது, சர்வேரும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த குரூப் 2 எழுதுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஒரு சாதாரண குளம் தான், ஒரு ரவுண்டுக்குள்ளே நடக்கிற விஷயம், இதை போய் அப்படி இப்படி என்ன குளம் உடஞ்சிடக்கூடாது, அதுதான் முக்கியம். டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டீங்க, அந்த குளத்தை கரெக்டாக பயன்படுத்தி என்ன பண்ணிக்கணும், மீனை பிடிச்சிடணும், இல்லை குளத்தை உடச்சிட்டேன்னு வச்சுக்க, மீனும் வெளியே போயிடும், நீயும் ஒரு பக்கம் பாதம் மாதிரி போயிடுவா. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்லுன்னு, பெருசாக நினைக்கக்கூடாது. கடல் அதில் நீங்கள் நீச்சல் அடிக்க வேண்டும் உங்களால் மட்டுமே, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 6-12 வரைக்கும் உருப்படியாக ஒழுங்காக உட்காந்து படித்தா பாஸு, படிக்கிறதுக்கு எண்ணமே வரமாட்டேது சார், வர வைக்கணும் அந்த மாதிரி என்ன வரங்களுக்கு யோசிங்க, ஏன் வரமாட்டேது, எதனால் வரமாட்டேது. உங்கள் உனக்கு ஒரு வேலைக்கு போகிறான், கட்டட வேலைக்கு 500 உனக்கு இடத்துல, எப்பா உனக்கு 2000 தரேன், இந்த பீரோ நகர்த்தி வேணா, என்னது 500 இடத்துல 2000 இந்த நகர்த்துற நகர்த்துறீங்களா, அதுதான் கவர்மெண்ட் ஜாப்பு. ப்ரைவேட்டில் 10,000 வாங்குற நீ கவர்மெண்ட்டில் போயிட்டால் 30,000 சம்பளம், 27,000 சம்பளம், 26,000 சம்பளம், 26,000 வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமா சார், அந்த 26,000 இல்லாதவங்ககிட்ட போய் சொல்லுங்க, 26,000 வச்சு ஓட்ட முடியுமா, 5,000 வச்சு ஓட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. புரியுதா உங்களுக்கு, அதனால் எவ்வளோ இருந்தாலும் யாருக்கும் பத்தாது. 1 கோடி சம்பாரிச்சவனுக்கு 5 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும், 5 கோடி சம்பாரிச்சவனுக்கு 10 கோடி இருந்தால் நல்லாயிருக்கும், இக்கரைக்கு அக்கறை பச்சை தான்.
பட் உன்ன உணவு உடுத்த உடை இருக்க இடம் அந்த பேசிக்காக தான் சில பேர் ஓடுவாங்க. அவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஆனால் 12 வரைக்கும் இருக்கிற எல்லா சிலபஸாவது குரூப் 4க்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் 2லாம் படிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 படிக்கலாமா நீங்கள் கேட்கலாமா? தெரியாமல் கேட்குறீங்க. ப்ளஸ் 1 ப்ளஸ் 2ல தாங்க 20% அப்படியே எடுத்துருவாங்க. 100% 20% ப்ளஸ் 1 ப்ளஸ் 2லேருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. சயின்ஸ் கூட போக வேணாம், சோசியல் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன சிலபஸ் என்ன 6 to 10 சொல்லியிருந்தாலும் சிலபஸ்ன்னு ஒன்றுங்கிறது ப்ளஸ் 1 ப்ளஸ் 2ல கவர் ஆகுதுல. இப்போ 5ஆண்டு திட்டம்னு சொல்லியிருக்காங்க சிலபஸில். இங்கே 6th to 10 5ஆண்டு திட்டம் எங்கே இருக்குது? ப்ளஸ் 1ல தானே இருக்குது 5ஆண்டு திட்டம். அப்போ கேட்டு தானே ஆகணும். ஆனால் அந்த குழப்பம்லாம் இருக்கக்கூடாது. சரி சார், இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதம் இருக்குல்ல, இந்த 6 மாதத்துக்குள்ள உருப்படியாக படித்தாதான் செப்டம்பரில் கால் குரூப் 4 கால் 4 வரும்போது ஒரு தெம்பாக இருக்கும். இந்த என்னதான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் குழு 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 குழுன்னு நல்லா கம்மங்கூளை கரைச்சி பச்சை வெங்காயத்தை எடுத்து அப்படியே கூளை குடிச்சிட்டு அப்படியே பச்சை வெங்காயம் சாப்பிட்டு ஸோ அப்படி இப்போ சைக்கிளில் பைக்கில் அப்படியே ஒரு ரன்னிங் போய் பாருங்கவே ஒரு அப்படியே அவுட்டிங்கு வயிறு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். அதே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி மத 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 மதன் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? படிக்காதவங்களுக்கு தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நல்லா படித்தவங்களுக்கு குழு குழுன்னு இருக்கும். நீங்கள் என்னைக்காவது ஒரு பாடத்தை டார்கெட் வச்சு முடிச்சு பாருங்கள், அப்படியே மனசு குழு குழு குழுன்னு இருக்கும். இப்போ நான் படிச்சுட்டேன்டா, நான் படிச்சுட்டேன்டா, அது எவ்வளோ விஷயம். ஒரு நாள் குழு குழுங்கிறதுக்கே எப்படின்னா தொடர்ந்து ஒரு 100 நாள் நல்லா படிங்க, 3.5 மாதம் ஒழுங்காக படிங்க, எப்படி இருக்கும் குழு குழு குழுன்னு இருக்கும். ரைட்டாக வேலை வாங்கினா அப்படி ஜம்முன்னு ஏசியில் பறக்கிற மணிக்கு இருக்கும். ஆனால் அங்கே போய் வேலை பார்த்து கஷ்டம் தான் பட போகிறான். பட்டு வாங்கணும்னு ஒரு டார்கெட் வைக்கிறோம்ல, பஸ்ஸில் ஏறுறோம், எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாருமே டிக்கெட் எடுத்துருக்காங்க, சீட்டை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றோம்ல, துண்டை போடுறோம், சட்டையை கழட்டி போடுறோம், பனியனை கழட்டி போடுறோம், எப்படியோ சீட்டு பிடிக்கணுமா? ஏன்னா நீங்கள் உட்காந்து போகணும்ல. அதே மாதிரி தான் போட்டி தேர்வோம். எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாருமே ஒன்று பண்ணால் அக்கா தம்பி மாமே மச்சான் எல்லாம் சொந்த பந்தம் தான். ஆனால் அந்த சீட்டை பிடிக்கணும்ல, நம்ம உட்காந்து போகணும்னு ஆசைப்பட்றோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதில் எந்திரிக்கும் போது இன்னொருத்தருக்கு அந்த சீட்டை விட்டுட்டு போகிறது தெரிஞ்சவங்கள ஏய் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷனாக தன்னுடைய பிள்ளைகளுக்குங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் செய்கிறாங்கல்ல, அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு பொறுப்பா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எதுக்காக இந்த வீடியோவில் வந்தீங்க சார் அப்படின்னா ஓப்பன் டாக் தான், ஓப்பன் டாக் தான். நல்லா படிங்க, தைரியமாக இது பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஓடுங்க. ரைட்டா? நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து யூடியூப்பை பார்க்காதீர்கள், நீங்கள் வெப்சைட்டை பார்க்காதீர்கள், கோச்சிங் சென்று போகாதீர்கள், ஸ்கூல் புத்தகத்தை படிக்காதீர்கள், ப்ரைவேட் மெட்டீரியல் வாங்க. என்னதாப்பா செய்ய சொல்கிறேன், நாங்கள் என்ன தான் செய்ய, இப்படியே வீட்டில் உட்காந்து இப்படியே வானத்தை பாருங்கள், உங்களுக்கு மழை பொழியும், அப்படிலாம் சும்மா எல்லா கதையும் கட்டு கதையெல்லாம் கேட்டு உட்காந்துருக்காங்க. எதையாவது ஒன்று செஞ்சிடணும். புரியுது உங்களுக்கு? நான் யூடியூப் வச்சிருக்கேன்ல, நான் யூடியூப்னா எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும்தான் பார்ப்பேன். நான் சர்ச் பண்ணி பார்த்தா கூட பாருங்கள், எஜுகேஷன் கண்டென்ட்டாக பார்ப்பேன். தேவையில்லாத நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என் குறிக்கோள் நோக்கம் தெளிவாக இருக்கும்போது நான் எப்படி போக மாட்டேன் வெளியே. வெப்சைட் நிறையா வெப்சைட் இருக்குது, கரெக்டாக அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டு, இந்த முக்கியமான அப்டேட்டு, அவ்வளோ வெப்சைட் மட்டும்தான் பார்ப்பேன். என் நோக்கம் என்னவோ அது மட்டும் தான் பார்ப்பேன். கோச்சிங் சென்டர்ஸ் எனக்கு விருப்பம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோச்சிங் சென்டர் ஒரு 10 நாள் போக போகிறேன். விடுப்பில் அப்போ நம்ம தான் முடிவெடுக்கணும், நம்மளாக செயல்படணும், நம்மளாக போகணும். ஸ்கூல் புக்கில் படிக்கணுமா படி, ஸ்கூல் புக்கே வேணாங்கிறாங்க, அப்போ ப்ரைவேட் மெட்டீரியல் படி, ப்ரைவேட் மெட்டீரியல் வேணாங்கிறாங்க, ஸ்கூல் புக்கை படி, ரெண்டு வேணாங்கிறாங்க. பேசாமல் ஒரு வீட்டில் நியூஸ் பேப்பரை டெய்லியும் படி, வேலைக்கு போ, ப்ரைவேட் வேலைக்கு போ. புரியுதா உங்களுக்கு? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதெல்லாங்கிற. அப்போ இப்போ நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்க, நான் என்ன சொன்னேன், 6 to 12 ஒழுங்காக படிங்க, டெய்லி எதையாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், டார்கெட்டை நோக்கி ஓடுங்க, கமிட்மெண்ட்டை தேவையில்லாத கமிட்மெண்ட்டை குறைச்சிக்காங்க. இது காமனாக தானே சொல்கிறேன், பிரதராக தானே சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் எல்லாமே எடுத்துக்கணுங்கிறது இல்லை, ஆனால் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம். இந்த கண்டென்ட் நல்லா இருக்கேன்னா பிடிச்ச எடுத்துக்கலாம். மூஞ்சியில் சத்துன்னு இப்போ ஒன்றில் வீடியோ முடிஞ்சில தண்ணியை போய் சத்து சத்துன்னு அடிச்சு சத்தியா கரெக்டான சொல்லியிருக்காப்புல இருந்தாலும் ஃபாலோ பண்ணி ஒழுங்காக படிப்பு முடியா பார்த்துக்கணும்டா. அந்த வருஷம் என்னன்னு பார்த்துக்குருவான். போன வருஷம் வாய்ப்பை விட்டது அந்த கோபம் வெறியெல்லாம் இல்லையா, யாருக்குமே இல்லையா, வருத்தமே இல்லையா. போன வருஷம் ஒரு வருஷம் கொரோனான்னு ஒரு வருஷம் வாய்ப்பு விட்டுருக்குமே. மளிகை கடைக்காரரு, துணி கடைக்காரரு, ஜிலேபி கடைக்காரரு, பேக்கரிக்காரரு, அவங்களாம் போன வருஷம் வியாபாரமே இல்லைன்னு இந்த வருஷம் டபுள் மடங்காக போன வருமானத்தை விட்டதை எடுக்கணும்டான்னு சொல்லிட்டு டபுள் மடங்கில் அங்கங்கன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஜவுளி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எப்படியாவது இந்த போட்ட போன வருஷம் விட்டுட்டமே லட்டமாகி போச்சேன்னு சொல்லி. அப்போ அவங்களுக்கு இருக்கிற அதே ஒர்க் அவுட்டு நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நமக்கு இருக்கணும்ல. போன ஒரு வருஷம் படிக்காத படத்தை இந்த வருஷம் படிக்கணும்டா, ஒழுங்காக முடிக்கணும்டாங்கிற டார்கெட் இருக்கணும்ல. ஓ, கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்க்குறீங்களா? 4 வருஷம் 3 வருஷம் படிக்கிறே சார்ங்கிறது ஒரு பட்டமாக வச்சுக்கலாம் பார்க்குறீங்களா? டிகிரி மாதிரி வச்சுக்கலாம் பார்க்குறீங்களா? டிஎன்பிசிங்கிறது ஒரு கடலே கிடையாது, ஒரு குளம். அந்த குளத்திற்குள் மீன் மேலாக அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்கு, தவிட்டு இருக்கு, வெளியே வரும்போது சத்துன்னு ஒரே அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்கணும். வயசே கிடையாது, 40 வயசாக இருந்தாலும் தட்டி எறியலாம், 25 வயசாக இருந்தால் தட்டி எறியலாம். கடவுள் வந்து மூளையை படைக்கும் போது 40 வயசுக்கு மேலே போகும்போது உன் மூளை செயல்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது, எல்லாமே மனசு சார்ந்த விஷயம். மனசு
சார்ந்த விஷயம், மனசு சார்ந்த விஷயம் தான், ரைட்டாங்க. ஸோ தெளிவாக படிங்க, நல்லா படிங்க. ஒரு காமனாக ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்தேன். இது எப்படி வேணால் எடுத்துக்காங்க, ரைட்டாங்க. தேங்க்யூ டுவெல், தேங்க்யூ.